Hello friends, welcome to Mahas Recipe. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள ஆரோக்கியமான மிகவும் ருசியான பார்லி கஞ்சி ரெடி பண்ண போறோம். அதுவும் இரண்டு விதமான டேஸ்ட்ல செய்ய போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 1/4 கிலோ அளவுக்கு பார்லி அரிசி சேர்த்துக்கலாம். பார்லி அரிசி பார்க்கறதுக்கு கோதுமை மருதாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த பார்லி அரிசியில தண்ணி ஊத்தி கழுவுறப்ப பாத்தீங்கன்னா நம்ம உளுந்தெல்லாம் கழுவலையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதில் ஒரு விதமான வழுவழுப்பு தன்மை இருக்குங்க. அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றி கழுவ வேண்டாங்க, ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் கிட்ட கழுவினாலே போதும். பாருங்கள் தண்ணியோட நிறம் எந்தளவுக்கு மாறி இருக்கு, நிறைய திப்பியெல்லாம் அதிகமாக இருக்கு இல்லையா. தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இன்னொரு முறை கழுவுனதுக்கப்புறம் சுத்தமாக தண்ணியை ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது பார்லி அரிசி தாங்க. இது ஸ்டவ்வில் அடிக்கடமாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற பார்லி அரிசி இருக்குல்லையே அதை எல்லாமே சேர்த்துட்டு ஒரு மிதமான ஹீட்லேயே செவக்க வாசனை வர அளவுக்கு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வந்து வறுபடும். இந்த அரிசியை வறுக்கிறதுக்கு எனக்கு எடுத்துகிட்டு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 50 மினிட்ஸ் ஆகுதுங்க. இப்போ நல்லா செவக்க வறுப்பட்டுருச்சு இல்லையா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். வாயில் போட்டால் கடுக்கு கடுக்கணும், அந்தமாரி வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமான அளவில் இந்த பார்லி அரிசி வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாங்க. நான் கம்மியான அளவுன்றதால வீட்லேயே மிக்ஸி ஜாரிலே வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போட்டு அரைக்காமல் கொஞ்சம் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் விட்டு விட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்தளவுக்கு ஃபைன் பவுடரை நம்மளால் அரைக்க முடியுங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதமுள்ள அந்த பார்லி அரிசி இருக்கு இல்லையா அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கண்டினியூஸாக ஓட விடாமல் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நம்மளால் ஃபைன் பவுடர் அரைக்க முடியும். இப்போ அதையுமே வந்து இந்த பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். பார்லி கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பார்லி பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. சூடு லைட்டாக இருக்கும் இல்லையா, நல்லா சூடு ஆறுறதுக்கப்புறம் ஒரு 8 லிட்டர் கூட டபாயில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாலே போதுங்க. எப்போல்லாம் நம்மளுக்கு தேவையோ அப்போ வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நாம் இன்றைக்கி 2 விதமான டேஸ்டில் பார்லி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. இதில் தேவைக்கேற்ப பார்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பார்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு கட்டிலம் நல்லா கரைச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு கஞ்சியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து ஒரு மிதமான ஹீட்லேயே இருக்கட்டும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கண்டினியூஸாக வந்து கிஞ்சி கொடுத்துட்டே இருக்கும், நல்லா வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் ஒரு தனியார் பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. நாம் இன்றைக்கி இந்த கஞ்சி 2 விதமான டேஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் பாதி அளவுக்கு அப்படியே இருக்கட்டும். மீதமாக இருக்கக்கூடிய பார்லி கஞ்சி திரும்ப ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக நான் இன்றைக்கி ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நடச்சக்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஏலக்காப்பொடி சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் இது கூடவே 1/2 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆறுன பால் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா திரிஞ்ச மாதிரி ஆகும். ஸோ ரொம்பலாம் கொதிக்க வைக்கக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக பொங்கி வர ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் கிளாஸ் பவுலில் மாற்றிக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம். கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக பிஸ்தா முந்திரி லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் பார்லி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தர ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 கரண்டி அளவுக்கு புளிச்ச தயிர் சேர்த்துக்கலாம். தண்ணியே ஊற்றாமல் இது நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஏற்கனவே பாதியாக எடுத்து வச்ச பார்லி கஞ்சி ஒரு கப்பில் இருந்துச்சு இல்லையா, சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு அகலமாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தயிர் இருக்கலையே அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக லைட்டாக புளிப்பாக பார்லி மோர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுவும் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கண்ணாடி கிளாஸில் மாற்றிக்கோங்க. 2 விதமான டேஸ்ட்டில் பார்லி கஞ்சி ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெஸ்ட்டு சாய்ஸுங்க. கண்டிப்பாக எங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தரான போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.